வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் இருந்து ப்ராபபிலிட்டி பார்ட் 1 வீடியோவா இன்ட்ரடக்ஷன் அண்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன? ஃபர்ஸ்ட், ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க? ஒரு டாஸ் போடுவாங்க இல்லையா? அப்போ அந்த டாஸ் போடும்போது நமக்கு என்ன என்ன சான்சஸ் இருக்குது? ஹெட் வரலாம், டெயில் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது ஹெட் வருமா? ஹெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, இல்லை டெய்ல் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இங்கே ப்ராபபிலிட்டி அப்படின்னு மீன் பண்ணுறோம். எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் நமக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராபபிலிட்டி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேசிக் டெஃபினிஷன்ஸ் என்னென்னன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன? ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்ட் இன் விச் The set of all possible outcomes are known and exact outcome is not known. Possible, என்னென்னலாம் அவுட்கம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும், பட் இதுதான் வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே நம்ம ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன டாஸிங் ஏ காயின். டாஸிங் ஏ காயின், காயின் போடும்போது நமக்கு டெயில் வரும், ஹெட் வரும்னு தெரியும். டெயில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த தடவை நான் டாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெட்டு தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. பட் என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னு நமக்கு தெரியும், பட் இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டாஸிங் ஏ காயின் இஸ் ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா புரியுது இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டாஸிங் ஏ காயின், அடுத்தது ரோலிங் ஏ டை. டை அப்படின்றது நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கும் இல்லையா. 6 ஃபேஸஸில் எந்த ஃபேஸ் நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா? 1, 2, 3, 4, 5, 6 இதில் சொல்ல முடியாது. ஸோ இது நமக்கு ரோலிங் ஏ டை ஆல்சோ ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தது, செலக்டிங் ஏ கார்டு ஃப்ரம் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிளேயிங் கார்ட்ஸில் ஏதாவது ஒரு கார்டு எடுக்கும்போது 52 கார்ட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும், பட் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒரு செட்டாக எழுதணும்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இன் ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் கால்டு எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சாம்பிள் ஸ்பேஸை நம்ம எஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வென் வி ரோல் எ டை, ஒரு டை எடுத்து போடுறோம் அப்படின்னா இதில் என்னென்னலாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே வருது இல்லையா. ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் த ஃபேஸ் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 ஆஃப் த டை. இந்த 1 to 6 நம்பர் இருக்கு இல்லையா, அது எஸ் அப்படின்னு எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னு புரியுது இல்லையா. நம்ம எந்த எக்ஸ்பிரிமெண்ட் எடுக்கிறோமோ அதில் இருக்கிற எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸையும் எடுத்து ஒரு செட்டாக எழுதணும், அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஒரு சாம்பிள் பாயிண்ட் தான். 1, 2, 3, 4, 5, 6 இது தனித்தனியாக நம்ம சொல்லணும்னா அதுதான் சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈச் எலமெண்ட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு சாம்பிள் பாயிண்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஈவெண்ட். ஈவெண்ட் அப்படின்றது, இன் ஏ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஈச் பாசிபிள் அவுட்கம் இஸ் கால்ட் அன் ஈவெண்ட். இப்போது ஒரு டையை ரோல் பண்ணுறோம், அதில் 3 வருமா அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட், 4 வருமா அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட், சரியா? ஸோ ஈவெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு அவுட்கமும் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஈவெண்ட் அப்படின்றது என்ன? ஈவெண்ட் அப்படின்றதும் ஒரு செட்டு தான். அந்த செட் வந்து சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக இருக்கும். ஈவெண்ட் வில் பி அ சப்செட் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், கெட்டிங் 2 ஹெட்ஸ் வென் வி டாஸ் 2 காயின்ஸ் இஸ் அன் ஈவெண்ட். 2 காயின் டாஸ் பண்ணும்போது 2 ஹெட் வரணும் அப்படின்னு நம்ம ஒரு கேம் விளையாடுறோம்னு வைங்க.
அப்போ அந்த டூ ஹெட் அப்படின்றது தான் இங்கே ஈவெண்ட். டூ காயின்ஸ் டாஸிங் அப்படின்றது ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ டூ காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். என்னென்னலாம் அவுட்கம்ஸ் உண்டு, ரெண்டு காயின் போடும்போது ரெண்டுமே ஹெட் வரலாம், இல்லை ஒரு ஹெட்டு ஒரு டெயில் வரலாம், இல்லை ஒரு டெயில் ஒரு ஹெட் வரலாம், இல்லை ரெண்டுமே டெய்லாக வரலாம் இல்லையா. இதுதான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் ஹெட்டு ஹெட்டு தான் நமக்கான ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஈவெண்ட் இஸ் ஹெச் கமா ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன, சாம்பிள் பாயிண்ட்னா என்ன, ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது அதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இன் அ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் லெட் எஸ் பி த சாம்பிள் ஸ்பேஸ் அண்ட் இஃப் இ இஸ் அன் ஈவெண்ட் அப்படின்னா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் இ இஸ் டிஃபைன்ட் அஸ் இ அப்படின்றது ஈவெண்ட், எஸ் அப்படின்றது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், பி ஆஃப் இ அப்படின்னு நம்ம சொல்லலாம். பி ஆஃப் இ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் இ, இ அப்படின்ற அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சாம்பிள் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி எஸ்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்று டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் பி ஆஃப் இ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பி ஆஃப் இ அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இ அப்படின்ற ஈவெண்ட் நடக்கிற ப்ராபபிலிட்டி வந்து என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் இந்த இ அப்படின்ற இடத்துல எஸ்ஏ போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா, பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னா என்ன ஆகும், என் ஆஃப் எஸ்ஸும் என் ஆஃப் எஸ்ஸும் கட் ஆகி ஒன் வந்துடும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஷூர் ஈவெண்ட் இஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன ஷூர் ஈவெண்ட், இப்போது ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம், டாஸ் பண்ணும்போது ஹெட் வேணுமா டெய்ல் வேணுமான்னு கேட்கணும். ஹெட் வந்தாலும் ஓகே டெய்ல் வந்தாலும் ஓகே அப்படின்னா, அப்போ காயின் டாஸ் பண்ணால் ஒரு ஹெட்டோ ஒரு டெய்லோ கம்பல்சரி வரதானே செய்யும். அப்போ ஒரு காயின் போட்டோம்னா ஹெட்டு டெய்ல் ரெண்டுமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதையே நம்ம க்வெஸ்சனாகவும் கேட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அது ஷூர் ஈவெண்ட் ஆகிடும், அது வந்து ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது நடக்கவே முடியாத ஒரு ஈவெண்ட் எடுத்தோம்னு வைங்களேன், அதே காயின் டாஸ் பண்ணுறோம், நம்பர் ஃபைவ் வரணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு காயினில் நம்பர் ஃபைவ் வர்ற மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்கும், நமக்கு சாம்பிள் பாயிண்ட் இருக்கும். ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெச் டி அப்படின்னு ரெண்டு சாம்பிள் பாயிண்ட் இருக்குது. ஆனால் நான் கேட்ட கொஷின் ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் அங்கே இல்லவே இல்லை. அப்போது இ அப்படின்ற செட் என்னவாக இருக்கும், எம்டி செட்டாக இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எம்டி செட் இஸ் என் ஆஃப் எம்டி செட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு நம்ம ஃபார்முலா எழுதலாம். எம்டி செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், ஜீரோ எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி என்னவாகிடும், ஜீரோ ஆகிடும். அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட் இஸ் ஜீரோ. காயினில் ஃபைவ் வருமா வராது இல்லையா, இம்பாசிபிள் ஈவெண்ட் இல்லையா, ஸோ ஜீரோ ஆகிடும். இப்போ ஷூர் ஈவெண்ட் அப்படின்னா ஒன், இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா ஜீரோ. ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக வரும். ஓகே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் ஜீரோ டு ஒன். ஜீரோ லெஸ் தேன் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி லெஸ் தேன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் அப்படின்றத ஞாபகம் வச்சிங்க. ஸோ அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு காயின் போடுறோம், காயின் போடும்போது ஹெட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஹெட் இல்லாமல் என்ன இருக்குது, அதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். ஒரு கேப்டன் ஹெட்டு கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் கேப்டனுக்கு என்ன தான் வரணும், டெய்ல் தான் வரணும், அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டை போட்டு விளையாடுறோம் அப்படின்னா, இப்போ சிக்ஸ் வந்தால் வின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இ, சிக்ஸ் இல்லாமல் மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், அது வந்து காம்ப்ளிமெண்ட். இ பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இ இல்லாததெல்லாம் இ பாரில் இருக்கும். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் ஆஃப் இ இஸ் இ பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இயும் இ பாரும் சேர்த்தா த ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்துடும் இல்லையா. சிக்ஸ் வின்னு, அப்போ ஒன் டூ ஃபைவ் நாட் வின்னு, அது ரெண்டும் சேர்த்தா ஒன் டூ சிக்ஸ் சாம்பிள் ஸ்பேஸ். அதானே இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
ஸோ ஈயும் ஈ பாரும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். அப்படின்னா பி ஆஃப் ஈ ப்ளஸ் பி ஆஃப் ஈ பார் ஈக்குவல் டு பி ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். பி ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒன் அப்படின்னு, ஓகேவா? ஸோ அப்போ பி ஆஃப் ஈ பாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பி ஆஃப் ஈ இந்த பக்கம் கொண்டு போவோம். ஸோ பி ஆஃப் ஈ பார் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி ஆஃப் ஈன்னு வந்துடும். பி ஆஃப் ஈ பாருக்கான ஃபார்முலா ஒன் மைனஸ் பி ஆஃப் ஈ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி பி ஆஃப் ஈ, ஒரு ஈவெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி பி ஆஃப் ஈ பார் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. சாம்பிள் ஸ்பேசஸ் இந்த ப்ராபிலிட்டியிலே இதுவரையிலும் பார்த்தத வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டியில் மெயின் ரோல் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேசஸ் தான், இல்லையா? அப்போ அந்த சாம்பிள் ஸ்பேசஸ் என்னென்னன்றதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சாம்பிள் ஸ்பேசஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு காயின் எடுப்போம், ஒரு காயின் டாஸ் பண்ணுவோம், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காயினில் ஒரு டெய்ல் இல்லைனா ஒரு ஹெட்டு தான் நமக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஹெச்சும் டீயும் தான் நமக்கு சாம்பிள் ஸ்பேஸில் வரும். ஹெச் கமா டி எத்தனை இருக்குன்னு பாருங்கள், எத்தனை சாம்பிள் பாயிண்ட்ஸ், டூ பாயிண்ட்ஸ். ஸோ என் ஆஃப் எஸ் அப்படின்றது டூ அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணிக்கிறோம். இதுவே டூ காயின்ஸ் டாஸ் பண்ணோம்னா, ஸோ ஏற்கனவே ஒரு காயினுக்கு ஹெச் டி இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டாவது காயினுக்கான ஹெச் டி ஒவ்வொரு இந்த ஹெச்சுக்கும் ஒரு டீக்கும் வரணும். இப்போது இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெச் டி, இந்த டீக்கு ஒரு ஹெச் டி அப்படின்னு நம்ம வரும். இதை நம்ம காம்பினேஷன் சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு டூ காயினுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். ஹெச்சும் ஹெச்சும் ஒரு சாம்பிள் பாயிண்ட், ஹெச்சும் டீயும் அடுத்த பாயிண்ட், அடுத்து டீயும் ஹெச்சும் ஒரு பாயிண்ட், அடுத்து டீயும் டீயும் ஒரு பாயிண்ட். இது நாலு தான், வேறு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காயினுக்கு ஒரு ஹெச்டி போட்டோம், செகண்ட் காயினுக்கு ஹெச்டி, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் போடணும். ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி போடணும், டீக்கு ஒரு ஹெச்டி போடணும் செகண்ட் காயினில். ஸோ இது வந்து ட்ரீ டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இங்கே வருவோம். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளோ, ஃபோர் அப்படின்றது நமக்கு இங்கே வேணும். சரி, சப்போஸ் த்ரீ காயின்ஸ் போட்டோம்னா, இப்போ ஒன் மோர் காயின் இல்லையா, ஏற்கனவே ரெண்டு காயினுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா. மூணாவது காயினுக்கு போடும்போது இங்கே ரெண்டாவது காயினில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம இங்கே என்ன பண்ணணும், ஹெச்டி போடணும். அப்போது இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி, டீக்கு ஒரு ஹெச்டி, ஹெச்சுக்கு ஒரு ஹெச்டி, டீக்கு ஒரு ஹெச்டி இப்போ போட்டுவிட்டோம் இல்லையா. இப்போ ஏற்கனவே நம்ம ட்ரீ டயக்ராம் போட்ட மாதிரி ஆரோ மார்க்கில் ஜாயின் பண்ணுவோம். எஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச்சில் ஆரம்பிப்போம், இங்கே இங்கே போகுது. ஸோ இது மூணு ஹெச் ஹெச் ஹெச். அடுத்தது இந்த ஹெச்சிலேருந்து இதை ஒரு பிரிப்போம். அப்போது ஹெச் ஹெச் டி, அப்போ இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ இங்கே வருவோம், இந்த ஹெச்சிலேருந்து இப்படி போகலாம், ஹெச் டி இங்கேருந்து இப்படி டி ஹெச், அப்போ என்ன வரும், ஹெச் டி ஹெச். அடுத்தது இந்த டீலேருந்து இங்கே வருவோம், ஸோ ஹெச் டி டி. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்து இந்த டி ஏரியாவுக்கு வரலாம், இங்கேருந்து ஆரம்பிப்போம், டி ஹெச் ஹெச் டி ஹெச் ஹெச். அடுத்தது டி ஹெச் டி, அடுத்தது டி டி ஹெச், அடுத்தது டி டி டி, அவ்வளோதான். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். த்ரீ காயின்ஸ்க்கான ட்ரீ டயக்ராம் இது. ஸோ எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், மேல் லைனில் ஒரு நாள், கீழ் லைனில் ஒரு நாள், டோட்டலாக எயிட் இருக்குது இல்லையா. ஸோ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எயிட் அப்படின்றது த்ரீ காயின் டாஸ் பண்ணும்போது கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ்க்கான கவுண்டிங். சரி, இது ஃபோர் காயின் போட்டோம்னா, ஃபோர் காயின் ட்ரீ டயக்ராம் உட்காந்து போட்டோம்னா அவ்வளோ பெருசு போட வேண்டாம். ஸோ என்ன வருன்றது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு காயினுக்கு டூ வந்தது, செகண்ட் காயினுக்கு டூ இன்ட்டு டூ ஃபோர் வந்தது, தேர்ட் காயினுக்கு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ எயிட் வந்தது. அப்போது எத்தனை காயின் போடுறோமோ அத்தனை டூ போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபோர் காயின் போட்டோம்னா ஃபோர் டூஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும், ஃபோர் டூஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன். ஒரு காயினுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கிறதால நம்ம எத்தனை காயின் போடுறோமோ அத்தனை டூ போட்டு மல்டிப்ளை பண்ணணும், புரியுதா? சரி, அப்போ என் காயின்ஸ் இருந்ததுன்னா என் டூ போட்டு மல்டிப்ளை பண்ணணும், என் டூ போட்டு மல்டிப்ளை பண்ணால் டூ பவர் என் அப்படின்னு வரும். ஸோ வென் என் காயின்ஸ் ஆர் டாஸ்ட், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டூ பவர் என் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சாம்பிள் ஸ்பேசஸில் நாம் டையை பற்றி பார்ப்போம். இப்போது ஒரு டை எடுத்து போடுறோன்னு வைங்க, ஒரு டை போடும்போது நமக்கு என்னென்னலாம் வரும், ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு வரும்.
இந்த பாசிபிலிட்டிஸ் எடுத்து எஸ்ஸில் எழுதணும்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். சப்போஸ் டூ டை போட்டோம்னா, ஸோ ஒன் மோர் டை இங்கே போட்டு இந்த டைக்கு ஒரு 1, 2, 3, 4, 5, 6 வருமா? இப்போ இது எப்படி சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 இந்த 6 நம்பர்ஸுமே ஜாயின்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். ஸோ எஸ் ஈக்குவல் 1, 1, இது ஒரு பேர் ஜோடியாக எழுதுங்க, ப்ராக்கெட்டில் 1, 1. அடுத்து இந்த 1 இந்த 2 சேரும், 1, 2. அடுத்து இந்த 1 இந்த 3 சேரும், 1, 3. அடுத்து 1 4 ஜாயின்ட் ஆகும், 1, 4. அடுத்து 1 5, 1, 5. அடுத்து 1 6, 1, 6. அப்போ இந்த 1 செகண்ட் டையில் இருக்கிற 6 நம்பருமே ஜாயின்ட் ஆனால் இந்த மாதிரி ஒரு 6 பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே போல் 2 ஜாயின்ட் ஆகுமா, அப்போ என்ன வரும், 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 அப்படின்னு வரும். இதே போல் அடுத்தது இந்த 3 ஜாயிண்ட் ஆகுமா, ஸோ 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6 அப்படின்னு வரும். நான் இங்கே போட்டு காமிக்கல, ஏன்னா நிறைய லைன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுன்றதால. ஸோ அடுத்தது அது 4 ஜாயிண்ட் ஆகும், 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5, 4, 6 அப்படின்ட்டு. அடுத்து 5, 1, 5, 2, 5,3, 5,4, 5,5, 5, 6. அடுத்தது 6, 1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6, 6 முடியும். இது 2 நம்ம போட்டு விளையாடும்போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ், ஓகேவா? இந்த ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. 1, 1 அப்படின்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட், 1, 2 அப்படின்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட், ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் போடும்போது உங்களுக்கு அது புரியும். வாங்க இதுலேயே அடுத்தது சாம்பிள் ஸ்பேசஸ்லேயே, இப்போது 1 போடும்போது நமக்கு என்ன வந்தது, 1 6 வரலும் வந்தது இல்லையா. அப்போ அதில் நமக்கு என் ஆஃப் எஸ் 6 அப்படின்னு நமக்கு வரணும். 2 போடும்போது 1 6, அப்போ 2 6×6 36 வரும். என் ஆஃப் எஸ் வந்து எவ்வளோ வரும், 36 வரும். அதுவே 3 போட்டோம்னா 6×6×6 216 வரும். இது நம்ம காயினில் சொன்னது தான், காயினில் 2, அதனால் எத்தனை காயின் போடுறோமோ அத்தனை 2 போடணும். டையில் 6, அதனால் எத்தனை டை போடுறோமோ அத்தனை 6 போட்டு மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ அடுத்த சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம பார்க்க போகிறது கார்ட் செட். கார்ட் செட் நமக்கு தெரியும் இல்லையா என்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது போல் ஒரு 52 கார்ட்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓகே, இந்த 52 கார்ட்ஸில் கார்ட் செட்டு பிளேயிங் கார்ட்ஸ் அப்படின்னு 54 ரெண்டு ஜோக்கர் அப்படின்னு நினைக்காதீங்க, ஜோக்கர் இங்கே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த 52 கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலே மேலே 2 வந்து ரெட்லேயும் அடுத்த 2 பிளாக்லேயும் இருக்கு இல்லையா. ஸோ ரெட் கார்ட்ஸ் வந்து நமக்கு 26, பிளாக் கார்ட்ஸ் நமக்கு 26 இருக்கும். ரெட் கார்ட்ஸ் 26, பிளாக் கார்ட்ஸ் 26 இருக்கும். இதில் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒரு நேம் உண்டு. ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, இது வந்து டைமண்ட் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டைமண்ட் கார்ட்ஸில் ஒரு 13 இருக்கும். அடுத்து ஹார்ட் கார்ட்ஸ் ஒரு 13 இருக்கும். அடுத்தது ஸ்பேட் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ஒரு 13 இருக்கும். அடுத்து கிளவர் அப்படின்றத சொல்லுவோம், கிளப் கார்ட்ஸ் அப்படின்னும் கிளவர் கார்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இது வந்து நமக்கு ஒரு 13 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 52 ஆயிடுச்சு. ஒவ்வொரு 13லேயும் என்ன இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஏ இருக்கும், 2 10 வரல நம்பர்ஸ் இருக்கும், அப்புறம் ஜே கியூ கே அப்படின்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அல்ஃபபெட் அப்படின்னு பார்த்தா 4 இருக்குது, நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 9 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. அல்ஃபபெட்டில் இது ஆஷ், ஜாக், குயின், கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கார்ட் செட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை கிங் இருக்குதுன்னு பாருங்கள், 4 kings. எத்தனை குயின் இருக்குது, 4 queens அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. எத்தனை ரெட் குயின்ஸ் இருக்குது, 2 queens. எத்தனை பிளாக் குயின்ஸ் இருக்குது, 2 queens. எத்தனை 5 இருக்குது, 4 5s. எத்தனை பிளாக் 5 இருக்குது,
25 எத்தனை ஹார்ட் கிங் இருக்குது? ஒரே ஒரு கிங். இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். க்வெஸ்சன் எப்படி கேட்டாலும் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து எடுக்க தெரியணும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சாம்பிள் ஸ்பேசஸ் தான். இந்த சாம்பிள் ஸ்பேசஸ் வச்சுட்டு அடுத்து சம்ஸ் எப்படி போடலான்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 8.19. டூ டைஸ் ஆர் ரோல்டு, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் அவுட் கம் இஸ் ஈக்குவல் டு 4 கிரேட்டர் தேன் 10 அண்ட் லெஸ் தேன் 13 அப்படின்னு மூணு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரி, என்ன பண்ணுறோம்? டூ டைஸ் ஆர் ரோல்டு. டூ டைஸ் ரோல் பண்ணால் எஸ் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த எஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். டூ டைஸ் ரோல் பண்ணால் இந்த 36 இருக்கிற இந்த எஸ்ஸை ஃபுல்லாக முழுமையாக எழுதிடணும். ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளோ? 36 அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன? சம் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏபி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த ஒரு ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி பார்க்கணும். எங்கே 4 வருதுன்னு பாருங்கள். இதோ இது 4 வருதா? அப்போது இது 4 வருது, இது 4 வருது, இது 4 வருது. இதுதான் நமக்கு ஏ அப்படின்றதுக்கான செட்டு. அதை எடுத்து எழுதிக்கலாம். இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3 இருக்கு இல்லையா? ஸோ என் ஆஃப் ஏ வந்து 3. இப்போ ப்ராபபிலிட்டி என்ன? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இதுதான் மெயின் ஃபார்முலா அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது எழுதி அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். என் ஆஃப் ஏ 3, என் ஆஃப் எஸ் 36 எழுதிட்டோம். கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணிடலாம். 3 வந்து 3 டேபிளில் கட் பண்ணுறேன் 1 டைம். 36 3 டேபிளில் கட் பண்ணால் 12 டைம்ஸ். ஸோ 1/12 அப்படின்றது தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இவ்வளோதான் ப்ராபபிலிட்டி. ரொம்ப சிம்பிள். என்ன க்வெஸ்சன்? சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன அவுட்கம்ஸ் பாசிபிள்? அதை கவுண்ட் பண்ணி போட்டு டிவைட் பண்ண வேண்டியது தான். இப்போ பி பாருங்கள், கிரேட்டர் தேன் 10. அப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு நான் பி அப்படின்னு நேம் வைக்கிறேன். இங்கே ஏன்னு வச்சுட்டேன் இல்லையா, அடுத்து பி, அடுத்து சி அப்படின்னு வச்சுட்டே போகலாம். ஸோ இந்த பி ஈவெண்ட்டை சம் ஆஃப் அவுட்கம் இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் தி சம் ஆஃப் அவுட்கம் இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுதான் பி. 10க்கு அதிகமாக இருக்கணும். இது வரலும் 10 வருது, இது 9 வருது, இது 8 வருது, இப்போ இதுதான் 11 வருது, இது 12 வருது. அப்போ இதுதான் நமக்கு 10 விட அதிகமாக இருக்கிற ஈவெண்ட்ஸ். ஸோ பி ஈக்குவல் டு 5,6, 6,5, 6,6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என் ஆஃப் பி 3, ப்ராபபிலிட்டி இஸ் பி ஆஃப் பின்னு எழுதுகிறோம். இங்கே ஏன்னா இங்கே என் ஆஃப் ஏ பண்ணும், இனா என் ஆஃப் இ பண்ணும், பீனா என் ஆஃப் பி போடணும். கீழே இருக்கிற என் ஆஃப் எஸ் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, ஓகேவா? ஸோ என் ஆஃப் பி 3, என் ஆஃப் எஸ் 36 கட் பண்ணோம்னா அதே 1/12 தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். இப்போ க்வெஸ்சன் நம்பர் 3க்கு போகலாம். லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம் இஸ் லெஸ் தேன் 13. இங்கே இருக்கிறது எல்லாமே சம் ஆட் பண்ணி பாருங்கள். இதுவே 12 தான். அப்போ இதெல்லாமே 11, 10, 9 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இப்போ லெஸ் தேன் 13னா இது ஃபுல்லாகவே வந்துடும். இந்த செட் எஸ் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துடும். அப்போ சி ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு எழுதினாலே போதும். எஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம போன ஸ்லைட்ஸ்லேயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஷூர் ஈவன் சொன்னோம். ஷூர் ஈவன்னாலே ப்ராபபிலிட்டி 1. அது ஞாபகம் இருந்தால் டைரெக்டாக ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஷூர் ஈவன்ட் இஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இல்லைனா நம்ம வழக்கம் போல் போடுற மாதிரி எஸ்ஸில் எத்தனை இருக்குது? 36 இருக்கு இல்லையா. ஸோ என் ஆஃப் சி வந்து 36. ஏன்னா சியும் எஸ்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இப்போ சிலையும் 36 இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ்ன்னு போட்டு நம்ம என்ன பண்ணலாம், 36/36 போட்டு கட் பண்ணி ஆன்சரை 1 அப்படின்னும் எழுதலாம். ஸோ டைரெக்டாக ஷூர் ஈவன் சொல்லியும் 1 சொல்லிடலாம், இல்லை இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி போட்டும் 1 நாம் சொல்லலாம். இந்த சம் புரியுதா? ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள். எஸ் என்ன, என் ஆஃப் எஸ் என்ன, ஈவெண்ட் ஏ என்ன, என் ஆஃப் ஏ என்ன, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டால் ஆன்சர். இவ்வளோ தான் ஸ்டெப்பு. அவங்க எந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் இவ்வளோ தான் ஸ்டெப், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 8.22. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ்? லீப் இயர்னால் என்ன? 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வரும் இல்லையா?
ஸோ ஆர்டினரி இயர் 365 டேஸ் இருக்கும், லீப் இயர் அப்படின்றது 366 டேஸ் இருக்கும். இந்த 366 டேஸில் எத்தனை சாட்டர்டேஸ் பாசிபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன் வீக்கில் ஒரு சாட்டர்டே கம்பல்சரி வந்துடும். அப்போது 366 டேஸில் எத்தனை வீக் இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். 7 டிவைட் பண்ணால் எத்தனை வீக்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. 7 டிவைட் பண்ணால் 5 7 சார் 35, இங்கே பேலன்ஸ் 1, இந்த 6 இருக்கணும்னா 16, அகெயின் 7 16 பார்த்தோம்னா 2 டைம்ஸ் போட்டோம்னா 14, ஸோ நமக்கு பேலன்ஸ் 2 வருது. அப்போது 52 ஃபுல் வீக்ஸும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா டேஸும் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ 52 வீக்ஸில் கண்டிப்பாக 52 சாட்டர்டேஸ் வந்துடும் இல்லையா. அப்போ 53rd சாட்டர்டே அப்படின்றது இந்த 2 டேஸில் தான் நமக்கு பாசிபிள். இந்த 2 டேஸில் சாட்டர்டே வருமா வராதான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாசிபிள் சான்சஸ் ஃபார் ரிமைனிங் 2 டேஸ் வில் பி எவ்வளோலாம் இருக்கலாம் அந்த 2 டேஸ், அதை தான் நம்ம இப்போது எஸ்ஸில் எழுத போகிறோம். சண்டே மண்டேவாக இருக்கலாம், மண்டே டியூஸ்டேவாக இருக்கலாம், டியூஸ்டே வெட்னஸ்டேவாக இருக்கலாம், வெட்னஸ்டே தேர்ஸ்டேவாக இருக்கலாம், ஆர் தேர்ஸ்டே ஃப்ரைடேவாக இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேவாக இருக்கலாம், சாட்டர்டே சண்டேவாக இருக்கலாம். வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஸோ இவ்வளோ தான் இல்லையா. அப்போது எஸ்ஸில் எத்தனை பாயிண்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ எஸ்ஸில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ NFS = 7. இப்போ குவெஸ்சன் என்ன, 53rd சாட்டர்டே, இதில் சாட்டர்டே வர்றது எத்தனை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 53rd சாட்டர்டே. 52 சாட்டர்டே ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ 53rd சாட்டர்டேவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இங்கே சாட்டர்டே எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இது ரெண்டில் மட்டும்தான் சாட்டர்டே இருக்குது இல்லையா. ஸோ அது ரெண்டும் எடுத்து எழுதிடுவோம், ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. அப்போது என்எஃப்ஏ எவ்வளோ? 2. இப்போ ப்ராபர்ட்டிக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, PFA = NFA/NFS. ஸோ என்எஃப்ஏ அப்படின்றது 2, என்எஃப்எஸ் அப்படின்றது 7. ஸோ 2/7 தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் இல்லை. ஸோ எஸ் எழுதுகிறோம், ஏ எழுதுகிறோம், NFA/NFS போடுறோம். தேர்ஃபோர் த ப்ராபர்ட்டி இஸ் PFA = 2/7 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ப்ராபர்ட்டி. இதை ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், டெஃபினேஷன்ஸ் இதை வந்து கிளியராக தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸசைஸ் போகும்போது நமக்கு எக்ஸசைஸ் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை திரும்ப திரும்ப பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிங்க, இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை இட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் அ ப்ராபர்ட்டி தட் எ நான் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டெயின் 53 சாட்டர்டேஸ். நம்ம போன சம் போட்டது லீப் இயரில் 53 சாட்டர்டேஸ் வர்றதுக்கு போட்டோம் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் லீப் இயருக்கு 53 சாட்டர்டேஸ் வர்றதுக்கான ப்ராபர்ட்டி என்ன அப்படின்றத போட்டு நம்ம கமெண்ட்டில் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் சம். ஸோ இதை திரும்ப திரும்ப பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கான்செப்ட் கிளியர் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா JSD ஸ்மாக்ஸ் நூக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.